நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பல அன்பர்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த அனுபவங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அகிலா கார்த்திகேயன் என்பவர் தான் எழுதின ஸ்ரீ ராம ஈஸ்வர பெரியவா என்கின்ற புத்தகத்திலே தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் வெகு அழகாக பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் அவருக்கு மகா பெரியவர் அவர்கள் அனுமனுடைய அம்சமாக காட்சி தந்து மறைமுகமாக அவருடைய சலன சஞ்சலங்களை நீக்கிய அந்த அனுபவத்தை நாம் நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி திரு அகிலா கார்த்திகேயன் அவர்கள் மகா பெரியவரை ராமச்சந்திரமூர்த்தியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். இப்படி ஒரு பாவனை புரிவது அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து நாம் வந்து நம்முடைய குருநாதரை வந்து மறைமுகமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு கற்பனை செய்து பார்ப்பது, அல்லது குருநாதருடைய தன்மைகள் இருக்கிறது அல்லவா, அவைகளை சிந்தனை செய்து பார்ப்பது, எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். மொத்தத்தில் கண்ட கழுசடை நினைப்புகளுக்கெல்லாம் இடமே இல்லாமல் மகா பெரியவர் என்கின்ற ஒரு மகான், அந்த மகானையும் நாம் நன்கு அறிந்த ராமச்சந்திர மூர்த்தியையும் அப்படி நம் மனக்கண்ணுக்குள்ளே நிறுத்தி ரெண்டு பேரையும் ஒன்றுபடுத்தி சிந்திப்பது. அப்போ ஒரே சமயத்தில் குரு தரிசனமும் செய்கிறோம், தெய்வ தரிசனமும் நாம் செய்கிறோம். இது ஒரு வகை வழிபாடு, இது ஒரு வகை தியானம், இது ஒரு வகையான அற்புதமான ஆன்மீக செயல்பாடு. இதை எப்படி வேண்டுமானாலும் நாம் வந்து சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா இது ஒரு விதத்தில் அருமையான பயிற்சி, ஒரு மனநல பயிற்சி என்று கூட சொல்லலாம். இங்கே அவர் வந்து ராமனோடு எந்த வகையிலெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறார் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சின்ன தூண்டுதலாக இருப்பவர் பிரதோஷ மாமா. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கார், பிரிவருக்குள்ள எல்லாரும் அடக்கம், தனியா நாம் போய் ஒவ்வொரு கோயிலா போய் ஒவ்வொரு தெய்வமா தேடி தேடி வணங்க தேவையில்லை, பிரிவாளை வணங்கினால் போறோம். பிரிவாளை விட அவருடைய பாதுகை இருக்கிறது அல்லவா, அது இன்னும் விசேஷம். அந்த திருவடி இருக்கிறதே, திருவடியை தாங்கி கொண்டிருக்கிற பாதுகை, அதாவது நாமெல்லாம் அணிந்திருந்தால் அதற்கு பேர் செருப்புன்னு பேர், மகான்கள் அணிந்திருந்தால் அதற்கு பாதுகை அப்படின்னு பேர். அதனால அந்த பாதுகை வந்து ரொம்ப விசேஷமானது. அது அந்த அந்த பாதுகைக்கு மட்டும் நாம் வணக்கம் செலுத்தினாலே போறோம், நான் என்கின்ற செருக்கு நம்மை விட்டு ஓடிவிடும். நான் என்கின்ற மமகாரம் இல்லாமல் பணிவு பக்தி இது ரெண்டும் பெருகும். அடுத்தது அது நம்மை பார்த்துக்கொள்ளும், நம்மை அது கடைத்தேற்றிவிடும் அப்படின்னு பிரதோஷம் மாமா சொன்ன கருத்துக்கள் வந்து இவருக்குள்ள ரொம்ப அப்படியே ஊறி இருக்கு. அந்த ஊறி இருந்த நிலையில இவர் வந்து ஸ்ரீ ராமபிரானோடு ஒப்பிட்டு நோக்குகிறார். எப்படியெல்லாம் நோக்குகிறார் தெரியுமா? ராமன் நல்ல ஒரு மதிய வேளையில் பிறந்தவன், நவமி அன்று ஒரு நல்ல மதிய வேளையில் வெயில் பொழுதுல பிறந்தவன். அதே போலத்தான் மகா பெரியவாளும் மதிய வேளையில் பிறக்கிறார். அடுத்தது விழுப்புரத்திலே இவருடைய ஜனனம். விழுப்புரத்துக்கு அது என்ன விழுப்புரம் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா, அத வில்லுப்புரம் என்று சற்று மாற்றி சிந்தித்து பார்க்கிறார். வில்லுப்புரம் என்பதுதான் காலத்தினாலே விழுப்புரம் என்று ஆனது. திரிபுரம் எரிப்பதற்காக சிவபெருமான் ரதம் ஏறி வருகிறான், கையிலே வில்லு எடுத்துக்கொண்டு. அது நிகழ்ந்த இடம் இருக்கிறதே அது வந்து விழுப்புரம். ஆகினால வில்லுப்புரம் தான் விழுப்புரம் என்று ஆனது. வில்லு என்று சொன்ன உடனே ராமன் தான் நமக்கு நினைவுக்கு வருவான். ஆகினால ஊரை தொட்டு சிந்திக்கும் பொழுதும் பெரியவருக்கும் ராமருக்கும் சம்பந்தம் வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்த கட்டத்திற்குள்ளே இவர் போகிறார். அடுத்தது இவர்கள் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை,
ராமன் 14 வருடம் இந்த பாரத தேசம் எங்கும் வனவாசத்தில் நடந்து திரிந்தான். இவர் 14 வருஷம் இல்ல, தன் வாழ்நாள் முழுக்க நடந்து திரிந்தார். ஆக தெய்வங்களில் ராமன் எப்படி காடுமேடெல்லாம் நடந்தானோ அது போல இவரும் காடுமேடெல்லாம் நடந்தவர் அப்படிங்கிற வகையிலையும் ராமனுக்கும் பெரியவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இது இவர் அடுத்து சிந்திக்கிற விதம். இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ஒரு அரிய கருத்தை சொல்லுகிறார். என்னன்னாக்கா, ராமன் தான் அரசாள வேண்டும் என்று பரதன் விரும்பிக் கொண்டிருக்கும் என்று தசரத சக்கரவர்த்தி விரும்பும் பொழுது, இல்லை இல்லை என் மகன் அரசாளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னு கைகையை சொல்லி இறுதியில தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று ராமன் காட்டுக்கு போன அந்த விஷயம் நமக்கு தெரியும். இதில் துளி கூட பரதனுக்கு விருப்பம் இல்லை என்பதும் நமக்கு தெரியும். பரதன் இதனால என்ன பண்றான்னாக்கா, தன் தாயான கைகேயியை திட்டுகிறான். நீ எல்லாம் அம்மாவா, ஒரு தாய் எங்கேயாவது இப்படி நினைப்பாளா? உன் வயிற்றிலே பிறந்து விட்ட காரணத்தினால் நான் மட்டும்தான் உனக்கு மகனா? என்னுடைய பெரியம்மா வயிற்றில் பிறந்து விட்ட ராமன் உனக்கு மகனாக தெரியவில்லையா? நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் தானே, எங்களுக்கெல்லாம் ஒரு தந்தை தானே. அப்படி இருக்கையில நீ எப்படி இப்படி ஒரு பாரபட்சமாக யோசித்தாய்? மூத்தவன் இருக்க இளையவன் வந்து பட்டத்திற்கு வரலாமா? அதை கூட விட்டுவிடு. அண்ணாவுக்கு இருக்கக்கூடிய எந்த தகுதி எனக்கு இருக்கிறது? அண்ணா போல் நான் வீரனா? அண்ணா போல் நான் அழகனா? அண்ணா போல் அண்ணாவுக்கு இருக்கிற எந்த ஒரு விஷயமாவது எனக்கு இருக்கிறதா? நாடாழ்வதற்கு எவ்வளவு பெரிய தகுதிகள் எல்லாம் வேண்டும்? உனக்கு இது எதுவுமே தெரியவில்லையே. நாடாழ்வது என்பது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பமா, இல்லை மக்களுடைய நலம் சார்ந்த விருப்பமா? நீ வந்து நான் வந்து இந்த ராஜ்யத்தில் உட்கார்ந்து அரசனாக கிரீடம் சூடிக்கொண்டு அதிகாரம் செலுத்திக் கொண்டு இந்த அயோத்தியை ஆட்சி செய்யணும், நீ அதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? உனக்கு மகிழ்ச்சி அடைவை நான் அந்த மகிழ்ச்சியை தரமாட்டேன். நீ என்னை பெற்ற தாயாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை என்னுடைய தாயாக நினைக்கல. நீ என்னுடைய தாயே இல்லை. நான் வந்து ஒருபடி மேல போய் சொல்றேன், நீ பேய், நீ வந்து சாதாரண பெண் அல்ல, நீ ரொம்ப மோசம். வந்து உன்னை தாய் என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். நீ வந்து மிகப்பெரிய பாதகம் செய்து விட்டாய். எங்க அப்பா மனசுக்குள்ள நீ நெருப்பை வாரி கொட்டி விட்டாய். அவர் வந்து இனிமேல் கம்பீரமாக நிமிர்ந்து எழுவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அவரை கொல்லாமல் கொன்று விட்டாய். பதவி ஆசை, தனிப்பட்ட முறையிலே பிள்ளை என்கின்ற பேராசை, கணவனை பற்றின எந்த கவலையும் இல்லாதது, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டு மக்களை பற்றி நீ துளி கூட நினைக்கல. நாடுனா அது மக்களால் ஆனது, மக்களுக்காக. அப்ப யார் ஆட்சி செய்தால் மக்களுக்கு நல்லதுன்னு அந்த கோணத்தில் யோசிக்காமல், நாராணி எனக்கு மகன் இருக்கிறான் அவன் ஆள வேண்டும் என்று எவ்வளவு சுயநலம். நீ ஒரு சுயநல பிசாசு, நீ ஒரு பேய், நீ ஒரு துரோகி, உன் முகத்தில் முழிப்பதே பாபம். இப்படி பரதன் கைகேயியை எவ்வளவு திட்டணமோ அவ்வளவு திட்டுறான். இல்ல வாஸ்தவம் தானே, அவ செய்தது சரியா? பரவாயில்ல, அவ வயிற்றுல பிறந்த பரதனுக்கு உண்மை தெரிந்திருக்கிறதே, சத்தியம் தெரிந்திருக்கிறதே, நியாயம் தெரிந்திருக்கிறதே, தர்மம் தெரிந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் இதை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தாலும், பரதன் இப்படி எல்லாம் கைகேயை வெய்த விஷயம் ராமன் காதுக்கு போகும்பொழுது ராமன் கண்களில் கண்ணீர் வருகிறது. என் தம்பியா இப்படி எல்லாம் பேசினான், தசரத ராஜாவினுடைய புத்திரர்களில் ஒருவனா இப்படி எல்லாம் பேசினான், அயோத்தியனுடைய அரசவைக்கு வாரிசுகளில் ஒருவனானவனா இப்படி எல்லாம் பேசினான்? நிச்சயமாக இருக்காது, இருக்க கூடாது. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பிழை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பரதன் திட்டினதற்காக மிக வருத்தப்படுகிறான். வருத்தப்பட்டது மட்டும் அல்ல, அதற்கு பிறகு பரதன் வந்து பரதன் ராமன் வந்து என்ன செய்தான், அப்படி அவன் செய்த அந்த செயலுக்கு ஒப்பாக பெரியவரும் தன் வாழ்க்கையில ஒரு செயல் செய்திருக்கிறார். இந்த ரெண்டையும் இணைத்து
நமக்கு வந்து ஒரு காட்சியை காட்டுகிறார் திரு அகிலா கார்த்திகேயன். அது என்ன? நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.